ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் திஸ் இஸ் ஐஎஃப்சி குயின் ஹாய் செலகுட்டீஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்குது நம்மளோட சேனல் ஐஎஃப்சி குயின் கேமி ஓகே இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருப்பீங்க புதுசாக ஏதோலாம் வச்சுருக்கீங்களே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் செலகுட்டீஸ் ஓகே வீடியோக்குள்ள போலாமா ஓகே ஹாய் செலகுட்டீஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் லவ்வர்ஸ் இன் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயரில் என் கூட சுற்றுற இந்த கப்புள்ஸ் இருக்காங்களே ஐயோயோயோ இவங்க தொல்ல தாங்க முடியலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நானும் இருக்கேன் ஸோ நம்ம நிறைய சேனலில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் பாய்ஸ் டைப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் டைப்ஸ் ஆஃப் லவ்வர்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஸ்டைலில் ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் எத்தனை பேருக்கு அது பிடிக்குது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்காக என் ஸ்டைலில் என்னோடய எடிட்டிங்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் இது வந்து எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது எத்தனை பேருக்கு இது பொருந்தும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டைப் ஆஃப் வெக்கமா இல்லை அப்படின்றது யாருன்னா அதாவது நம்ம ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு வந்திருப்போம் டே இவதான்டா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் அதை வந்து பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் ஓ ஃப்ரெண்டா அப்படின்ட்டு வலிஞ்சிட்டு நம்ம முன்னாடியே நம்ம ஃப்ரெண்டை வந்து கவுக்க ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரியான டைப்பு தாங்க வெக்கமா இல்லையா நம்ம வந்தால் போதும் டே மச்சா என்னடா நீ வந்திருக்க எங்கே அந்த பொண்ணு எங்கே இன்வைட் பண்ணு அப்படியே நம்ம கூட்டாக சேர்ந்து ஒரு கிளாஸ் ஸ்குவாட் போல ஒரு ரேங்க் மேட்ச் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நம்மக்கிட்டே கேட்பாங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லி நம்மளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சரிடா இருடா இன்வைட் பண்ணுறடா அப்படின்னு நம்மளும் இன்வைட் பண்ணுவோம் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைப் இந்த மாதிரி எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு இந்த அக்கா இப்படி தாங்க என் ஃப்ரெண்டு ஒரு கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் ஒரு பொண்ணை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் தாக்கா பண்ணி வச்சேன் பயவில்லை அந்த பொண்ணை கூட்டிகிட்டே போயிட்டாங்க அந்த பிள்ளை என் கூட விளையாடவே மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களா எத்தனை பேர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே டை 35 டேஸ் ஆச்சு எனி இம்ப்ரூவ்மெண்ட் வெக்கமா இல்ல இப்படி தாங்க நாமளும் வந்துட்டு காரி துப்பிட்டு போய் தொலைங்கடா எப்படியோ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவனுக்கு தூக்கி விட்டு வந்துடுவான் இது வந்துட்டு மொதல் டைப்புங்க இந்த செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் லவர் ஆமாங்க எத்தனை பேர் ஒரு லவ் ஜோடியை கூட்டிகிட்டு வந்து அவங்க வண்டியில் சுற்றுறத பார்த்தே இரிட்டேட் ஆன பீப்புள்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க சத்தியமாக நான் இருக்கேன் நம்ம கூட வரவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கயிறு அவங்கெல்லாம் வந்து நடந்து போக மாட்டாங்க ஓடி போக மாட்டாங்க ஏன்னா கால் வலிக்கும் ஒன்று அவருக்கு கால் வலிச்சிடும் இல்லைன்னா அவங்க லவ்வர் கால் வலிச்சிடும் ரெண்டு பேரும் மாற்றுக்கட்டில் காரு இல்லைன்னா லம்போகினி அதுலேயும் வந்துட்டு ஜீப்பு இதெல்லாம் தூக்க மாட்டாங்க கார் எடுப்பாங்க அதை வந்து பைக் எடுப்பாங்க இல்லைன்னா லம்போகினி கார் தான் எடுப்பாங்க அது ரெண்டு தேடி தேடி எடுத்து அதில் உட்காந்துக்கிட்டு சுத்துவாங்க பாருங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது இப்படி தாங்கிய தோணும் விரட்டி விரட்டி வெளுக்க தோடுது அவரை துரத்துக்கிட்டே தெரிய வேண்டியதான் என்ன நம்மளாம் ஒரு கொஞ்சம் நம்மளை மாதிரி கொஞ்சம் அறிவாளி பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போகிற வெஹிக்கிளை சுட்டு தீ எறிய அப்படியே நல்லா தீ குபு குபு நெறியும் பாருங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் முடிஞ்சால் அதுலேயே லவ் படித்து சேர்த்து சாவடிச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் இப்படி தாங்க நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு சரி வாங்க இது மாதிரிலாம் எத்தனை பேர்லாம் பார்த்துருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் போடுங்க நான் போகிறேன் அடுத்த டைப்புக்கு என்னக்கா இது புதுசாக இருக்குது ரெக்கார்டிங் லவ்வர்ஸா தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வருவாங்க அவங்க அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு ஹாட் இமோட் போடுறது பூ இமோட் கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு அதை ஸ்டேட்டஸாக எடிட் பண்ணி
சிங்கிள் பசங்க சாவடிப்பாங்க போங்க. நம்மளாம் ஏன்டா உன் கான்டாக்டை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், எதுக்குடா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சிங்கிள் பசங்களுக்கு வந்துட்டு எரியும் போடுங்க. இருடா உனக்கு சூனியம் வைக்கலை குய்யால நான் முரட்டு சிங்கிள் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பீங்க. அப்படி எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டை காட்டுறேனே பாருங்களேன். நான் உன் காலேஜ்லேயே தான் போகிறேன், பவனை ட்ராப் பண்ணிடுறேன். யாராவது பார்த்துட்டா? பார்த்தானே, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுற, லவ் பண்ணுறல்ல. சரி ஓகே, இதுக்கு மேலே அந்த வீடியோ பார்த்தோம்னா நம்மளே செத்துருவோம். இதுதாங்க ரெக்கார்டிங் லவர்ஸ், தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நான் அடுத்த டைப்பை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போவே என் கார்லேருந்து தள்ளி வருதுடா, இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க தெரியலையே. போவோம் அடுத்த பாட்டை பார்ப்போம். இவங்க யார் இருக்கா ரொமான்ஸ் கப்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சும்மாவே அவங்க ரொமான்ஸ் தனக்கா பண்ணுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்ததுமே இவங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ரெண்டு பேரும் போய் ஒன்னா உட்காந்துக்குவாங்க. ஒன்னு இந்த பிள்ளை மேல அவன் தலை மேல ஏறி உட்காந்துப்பேன், இல்லைன்னா அந்த பிள்ளை தலையில இவன் ஏறி உட்காந்துப்பியான். ஸ்குவாட் மேட்ச்லாம் பிஆர் கூட்டிட்டு போனோம் வச்சுக்கோங்களேன், நம்ம அங்க நாக்காய் உயிர் போய்கிட்டு இருக்கிட்டே ரிவைவ் பண்ண வாங்கடா ரிவைவ் பண்ண வாங்கடான்னு உயிர் போக கத்துவோம். கத்தி முடிச்சுட்டு செத்ததுக்கு அப்புறம் போய் பார்த்தா அது ரெண்டும் அப்படியே உட்காந்துருக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் கொடுக்குற மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மூலையில் போய் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. உன்னோட நான் மேட்ச் விளாட வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை தரமாக சிறப்பாக பண்ணிட்டடா நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் அதை வந்துட்டு அனுபவிச்சிருக்கீங்க, ஒரு சும்மா கூட இல்லைங்க. எப்பயுமே இவங்க இப்படித்தாங்க்கா பண்ணுவாங்க, கிளாஸ் ஸ்குவாட்னாலும் சரி கிளாசிக்னாலும் சரி இதை ஒன்று தான்க்கா இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி அனுபவிச்ச செல்லக்குட்டி எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்படி தாங்க கூட்டிட்டு எங்கேயாவது அட்டாக்கிங் இவங்க இருக்காங்க நம்பி நம்ம அட்டாக் ஏறுவோம். தொலைஞ்சு திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு கட்டுறதுக்குள்ள போய் உட்காந்துருப்பாங்க. இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்றத மறக்காம கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்கேங்கா அப்படின்றத வந்துட்டு சொல்ல மறந்துடாதீங்க ஜலகடீஸ். ஓகே ஜலகடீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் வந்துட்டு இது மாதிரி அடுத்தடுத்து பார்ட் டூ பார்ட் த்ரீ சொல்லிட்டு இதிலே நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, இது மாதிரி அப்லோட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ஜலகடீஸ், தடவசி லவியல் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களா, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்களான்றதையே செக் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜலகடீஸ், தேங்க்யூ லவியல், பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன், தேங்க்யூ.